மாதிரி தொடர்ந்து ஆளுநர் வந்து எல்லா துறையிலும் தலையிட்டுருக்காங்க. இப்போ ஏற்கனவே ஆளுநரை பற்றி மேலே ஒரு புகார் கொடுத்து குடியரசுத் தலைவர் புகார் மீண்டும் அந்த மாதிரி ஒரு திமுக சார்பாக எம்பிக்கள் சேர்ந்து புகார் கொடுக்க போகிறது தான். ஏன்னா தொடர்ந்து அதுக்கப்புறமே நிறைய நடந்திருக்கும். நீங்கள் புகார் கொடுத்ததுக்கப்புறம் தொடர்ந்து நடந்துருக்கு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் என்ன பண்ணுறது? அது முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம். எதுவுமே முதலமைச்சர் வந்து சாதாரணமாக செய்கிறதில்லை. அரசு வழக்கறிஞர்களெல்லாம் அழைத்து வைத்து பேசி தான் அவர் எந்த முடிவுகளையும் எடுக்கிறார். இவரை மாதிரி சும்மா சொல்லிவிட்டு அப்புறம் நான் கேட்டு கேட்குறேன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. முதலமைச்சரை பொறுத்தவரையில் எல்லா நிலைகளிலேயும் இவர் சொன்னார்ல, இன்னும் ஒருத்தரை நியமிக்கணும் அதெல்லாம் சொன்னதும் போது கூட முதலமைச்சரே வழக்கறிஞர்களெல்லாம் அழைத்து வைத்து பேசி அந்த மாதிரி ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது, இந்த ஆக்ட் படியே நம்ம மூணு பேர் தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆக்ட்லேயே இருக்குது அப்படின்றது வழக்கறிஞர்களையும் கலந்து வைத்து பேசி தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டு இவைகளெல்லாம் இந்த துறையின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது தவிர வேறு எந்த விதமான நோக்கம். தொடர்ந்து ஒரு செயல்படாமல் ஒவ்வொரு முறையும் நீங்களும் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவரும் அந்த அதை நிறுத்துற மாதிரி இல்லை, தொடர்ந்து அவரும் பண்ணிட்டே தான் இருக்காரு. அதான் அதற்குரிய நடவடிக்கைகளை விரைவில் மக்கள் புரிந்து மக்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ மக்கள் வந்து ஆளுநர் இந்த மாதிரிலாம் தவறாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் புரிஞ்சதால தான் அண்ணாமலையே இந்த அறிக்கை விடுறாரு, ஒன்றும் கிடையாது. ஆகவே இது தமிழக முதலமைச்சர் எடுக்கிற இந்த ஆவிடமாடல் ஆட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நன்மைகள் தான். அவர் எல்லா இந்த இடத்துல போய் எதை எதை பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுகிறார். மாணவர்கள் மத்தியிலேயே சனாதனத்தை பற்றி பேசுகிறார், உங்களுக்கு தெரியும். பல்கலைக்கழக துணைவேந்தர்களை கூட்டு வச்சு முதலமைச்சர் வெளிநாடு போனதை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் தேவையானதா? ஆகவே அவரை பொறுத்த வரையில் அவர் இஷ்டத்துக்கு எது எதை செய்யணுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர் தான் அவராக இருக்கிறார். அது அவரை நீங்கள் கேட்கணும். இப்போ கூட வழக்குலாம் போயிட்டு தான் வரும், அது அவங்க கேட்க வேண்டிய விஷயம். முதல்லலாம் ஆளுநர்கிட்ட ஒப்புதல் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் மாதிரிலாம் அந்த மாதிரி தான் கேஸ் போட்டாங்க. போட்ட கேஸ்லாம் 2003 2005 பார்த்தீங்கன்னா எல்லா கேஸும் அப்படி தான் போட்டாங்க, பொய் வழக்குகள். அப்போ இருந்த ஆட்சியில் அதுவும் குறிப்பாக நாங்கள்லாம் கொஞ்சம் முதலமைச்சர் அப்போ இருந்து இந்த ஜெயலலிதா மேற்கு எதிர்ப்பாக பேசணும் சட்டமன்றத்திலே என்பதற்காகவே எங்கள் மீது எவ்வளோ வழக்குகள் போடப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்திலே முறையாக சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி இந்த வழக்குகள் இப்போல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஆளுநருடைய அனுமதி வேண்டும்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஆளுநருடைய அனுமதிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்னன்னு தெரியல. அவர் ஏன் அவர் தான் நான் சொல்கிறேன், அவர் பிஜேபிக்காரரா அதிமுகக்காரரா அப்படிங்கிறதெல்லாம் நீ சந்தேகத்திற்குரிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற காரணத்தினால் அவர் ஏதோ தமிழ்நாட்டில் அவர் எந்த அரசியல் செய்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது எடுபடாது என்பதில் மட்டும் எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை.